கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா எஸ்எஸ்சிக்கான மேக்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம வந்து எஸ்எஸ்சி மேக்ஸ்ல சிலபஸ் பத்தி பார்த்திருந்தோம். சிலபஸ்ல எத்தனை டாபிக் கொடுத்துருக்கோம், அதை பேஸ் பண்ணி எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பான், மொத்தம் எத்தனை கொஸ்டின் கேட்பான் அப்படின்லாம் பார்த்திருந்தோம் இல்லைங்களா. இப்போ வந்துட்டு நம்ம எஸ்எஸ்சிக்கான மேக்ஸ் வந்து நம்ம தமிழ்ல பார்க்க போறோம். தமிழ்ல வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், அந்த டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம் சரிங்களா. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் அப்படின்னு என்னது, மீபேவா, அதாவது மீபேவா மற்றும் மீசிமா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த டாபிக் தான் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். அந்த டாபிக் பத்தி தான் நம்ம இதுல பார்க்க போறோம் சரிங்களா. ஏற்கனவே டிஎன்பிசிக்கு வந்துட்டு எப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பான், ஹெச்சிஎஃப் எல்சிஎம் எப்படி வரும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்ல புதுசா பாக்குறவங்க, இப்போ வந்து நம்ம எஸ்எஸ்சிக்கான கிளாஸஸ் வந்துட்டு நம்ம எல்லா ஸ்டாஃப்ஸுமே வந்து தமிழ்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்கமிங்ல வந்துகிட்டே இருக்கு, உங்களுக்கு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அப்லோட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க இந்த வீடியோவும் பார்த்து எப்படி நீங்க வந்து அந்த 20 க்வெஸ்சனுக்கு ஷார்ட்டா சீக்கிரமா ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. வாங்க நம்ம உள்ள டாபிக் வருவோம் பாருங்க. எல்சிஎம், எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப், நம்ம வந்துட்டு மீசிமா மற்றும் மீபேவா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. நம்ம ஏற்கனவே டிஎன்பிசிலையும் நம்ம ஒரு சில இதெல்லாம் பார்த்துருப்போம். இதுல பாருங்க, எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நமக்கு வந்துட்டு உங்களுக்கு சிம்பிளா புரியணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்துட்டு மாடல் மாடலா தனித்தனியா பிரிச்சு எப்படி கேட்பான் அப்படின்றத வந்துட்டு நம்ம தெளிவா கொடுத்துருப்போம் பாருங்க. மாடல் ஒன்னு, மாடல் ஒண்ணுன்னு இருக்கீங்களா, மாடல் ஒன்னு இருக்கியா பாருங்க. எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃபா ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 16 24 36 அண்ட் 54 அப்படின்னு நம்பர் கொடுத்துட்டாங்களா, அதேதான் நம்ம ஏற்கனவே டிஎன்பிசிலையும் நமக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். இதுல பாருங்க, தமிழ் அப்டேட் நம்ம இப்ப எஸ்எஸ்சி எப்படி கேட்பான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 16 24 36 மற்றும் 54 எல்சிஎம்ஐ கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேங்களா. ஓகே இதே தான், ஒண்ணும் இல்லை, நம்ம இப்ப உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா சம்மையும் வந்துட்டு எஸ்எஸ்சியில எம்டிஎஸ்ல சிஜிஎல்ல சிஹெச்எஸ்எல்ல பிவிசிஎல்ல கேட்ட கொஸ்டின்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஒர்க் அவுட்க்கே கொடுத்துருக்கோம் சரிங்களா. பார்க்கலாம் இப்ப எல்சிஎம் ஹெச்சிஎஃப் அதை பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி எல்சிஎம் ஃபைன் பண்ணுவோம் அப்படிங்கறத பார்க்கலாமா. எல்சிஎம் வந்து எல் மெத்தட், தானா மெத்தட் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணி அதுல இருந்து கண்டுபிடிப்போம். எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எல்சிஎம் லீஸ்ட் காமன் மல்டிபிளேயர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம் சரிங்களா. மீ சிமா ஓகேவா, லீஸ்ட் காமன் மல்டிபிளேயர்ல நமக்கு வந்துட்டு நம்ம இந்த நம்பர் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த நம்பர்ல என்ன கண்டுபிடிப்போம்னா, இந்த தானா மெத்தட்ல லாஸ்ட்ல ஒன்னு வர வரைக்கும் அந்த நம்பரை டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி டிவைட் பண்ணி அதோட இதை வந்துட்டு நம்ம எல்சிஎம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதே மீசி மீபேவா ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதே டானா மெத்தட்ல போடுவோம், அதுல வந்துட்டு காமன் டிவைசர் ஓகேவா, எல்லா நம்பரையும் பொதுவான ஒரு நம்பர் டிவைட் பண்ணுது அப்படின் போது அந்த நம்பர் வரைக்கும் டிவைட் பண்ணுவோம், மீதி இருக்க நம்பர்லாம் நம்ம கன்சியூம் பண்ண மாட்டோம் ஓகேவா. அடுத்தது இதுல எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம பிரைம் நம்பரை பத்தி தெரிஞ்சுக்கணும். பிரைம் நம்பர்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒன்னாலையும் தன்னாலையும் வகுப்படக்கூடியதான் நம்ம வந்து பிரைம் நம்பர்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா. பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள், 3 வந்துட்டு ஒன்னால டிவைட் பண்ணலாம், மறுபடியும் 3 மட்டும்தான் நம்ம அதை டிவைட் பண்ண முடியும். அதே மாதிரி 5 7 ஓகேவா, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அடுத்தது இதுல வந்து கோ பிரைம் அப்படின்னு சொல்லி வரும். கோ பிரைம் அப்படின்னா இதே இந்த கோ பிரைம் பாருங்க பாத்தீங்களா, இது ஒண்ணு இது ஒண்ணு மொத்தம் ரெண்டு சேர்ந்தது கோ பிரைம் அப்படின்னு சொல்லி சொல்றோமா. இப்ப இந்த கோ பிரைமோட ஹெச்சிஎஃப் ஓகேங்களா, கோ பிரைமோட ஹெச்சிஎஃப் எப்படி இருக்கும் அப்படின்னா, எப்பயுமே கம்பல்சரியா ஒன்னாதான் இருக்கும். இப்ப 3 5 நம்ம டிவைட் பண்ற நம்பர் என்னது, 1, அவ்வளவுதான். கோ பிரைமோட ஹெச்சிஎஃப் எப்பயுமே ஒன்னாதான் இருக்கும். இந்த இதை வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஏன்னா வந்துட்டு மேக்சிமம் அதிகபட்சமா இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்பான் ஓகேவா. இதெல்லாம் நம்ம போக உள்ள இருக்க மாடல்ஸ்ல பாப்போம் ஓகேவா. ஓகே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் கோ பிரைம் பிரைம் பார்த்தோமா, அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு வந்து கிளாஸஸ் ஃபுல்லா எடுக்க முடியாது அப்படிங்கறதுனால சிம்பிளா உங்களுக்கு எஸ்எஸ்சிக்காக நீங்க எப்படி அட்டன் பண்ணலாம் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். பாருங்க ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 16 24 36 மற்றும் 54 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா. ஓகே பாருங்க இது எப்படி ஒர்க் அவுட் பண்றோம் அப்படின்னு பாருங்க, 16 24 36 மற்றும் 54 எல்சிஎம் கண்டறியும். நம்ம இந்த நம்பர் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்ன பண்ணுவோம் பாருங்க, 16 24 36 மற்றும் 54 நம்ம இந்த எல் மெத்தட் சொன்னோமா, டானா மெத்தட், அதை வச்சு கொடுமா உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் சிம்பிளாக போறேன் சரிங்களா. எப்பயுமே நம்ம நம்பர் எடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, 2 அதை டிவைட் பண்ணணும் பாருங்க, 2 இதை நம்ம டிவைட் பண்ண என்ன வரும், 8 2 16 பாருங்க, 1 2 2 2 4 12 24 ஓகேவா. அடுத்து பாருங்க 1 2 2 அடுத்தது மீதி 1 இருக்குமா, 16 அப்ப 8 2 16 அப்ப 18 2 உங்களுக்கு 36 ஓகேவா. அடுத்தது பாருங்க
8, 3, 24 ஓகே இந்த 8 நம்ம எப்படி எழுதி இருக்கோம் 3 2 னு எழுதி இருக்கோமா ஈக்குவல் 2 × 2 × 2 × 3 ஓகேவா 2 × 2 = 4, 4 × 2 = 8, 8 = 24 வந்துச்சா அடுத்து 36 இதே மாதிரி நம்ம ஃபேக்டர் ஃபேக்டரா கண்டுபிடிச்சி இந்த ஃபேக்டர்ல LCM பொறுத்தவரைக்கும் ஃபேக்டர்ல எல்லா நம்பர்ல இருக்கிறதும் 16, 24, 36, 54 நம்ம அதை கண்டுபிடிக்கிற ஃபேக்டர்ல எதோட பவர் அதிகமா இருக்கு இதுக்கு பாருங்க 2 power 4 னு வருதா இதுக்கு வந்து 2 power 4 இருக்கா இங்க பாருங்க 2 power 2 × 3 power 1 வருதா அதே மாதிரி மீதி இருக்கிற ரெண்டுத்தையும் கண்டுபிடிக்கும் போது நமக்கு எல்லாத்துல இருக்கிற நம்பர்லயும் எதோட ஃபேக்டர் அதிகமா வருதோ அதே மாதிரி எல்லாத்துலயும் நம்பர் இருக்க இதுல 3 இல்லையா ஆனா மீதி இருக்கிறதுல 3 வந்தது இல்ல 3 வரல அப்படின்னா 3 எடுத்துக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து மல்டிபிள் பண்ணி எழுதுற நம்பர் தான் நமக்கு LCM ஓகேங்களா ஓகே அடுத்த சம் பாருங்க வாட் இஸ் த LCM ஆஃப் 36 18 144 ஓகேவா அதே மெத்தட் தான் 36 18 144 இதுக்கான LCM கண்டுபிடிங்க அதேதான் ரெண்டால் பண்ணோம்னா 1 × 2 8 × 16 9 × 2 18 7 × 14 2 × 4 வருமா ஓகேவா உங்களுக்கு மல்டிபிள் தெரியுது அப்படின்னாலுமே நீங்க எல்சிஎம் HCF பொறுத்தவரை நம்ம சின்ன நம்பர்ல இருந்துதான் போகணும் சரிங்களா பாருங்க இதுல டைரக்டா நம்ம 9 இதை பண்ணிடலாம் ஓகேவா 9 பண்ணோம்னா 2 × 9 = 18 1 × 9 = 9 இப்ப 8 × 9 = 72 வருமா 8 அடுத்து பாருங்க இது ரெண்டால பண்ணோம்னா 1 1 இப்ப 4 × 2 வருமா ஓகே இது பாருங்க நான் இப்ப நம்ம 2 × 9 × 2 × 4 இதை நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்துடும் இது பாருங்க 9 × 2 = 18 4 × 2 = 8 18 × 8 நம்ம மல்டிபிள் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும் பாருங்க 10 × 8 நமக்கு என்னது 80 8 × 8 = 64 பாருங்க 4 × 8 = 10 14 144 நமக்கு ஆன்சர் 144 இருக்கா ஓகே இதுல இன்னொரு இதுவும் இருக்குது பாருங்க 36 18 144 எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் அதோட லீஸ்ட் காமன் மல்டிபிளையர் மடங்கு மடங்குல தான் வரும் இப்ப 18ங்கிறது 36 மடங்கா இருக்கா அப்ப இதுவும் மடங்கா இருக்குது அப்படின்னா அந்த நம்பர் தான் நமக்கு எல்சிஎம் இருக்கும் சரிங்களா ஓகே அடுத்த சம் பாருங்க முன்ன அந்த ஃபேக்டர் மெத்தட் சொன்னீங்களா அந்த இதுதான் பாருங்க அவங்களே ஃபேக்டர்லாம் கொடுத்துட்டாங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க 2 power 2 பாருங்க நமக்கு கீழே போர்டு இல்லாதனால நம்ம இந்த கொஸ்டின் மேல தமிழ்ல பார்க்க போறோம் பாருங்களேன் கொஸ்டின் கொடுத்துருக்கானா கொஸ்டின்ல வந்துட்டு என்ன கொடுத்துருக்கான் 2 power 2 ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கமா 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 மொத்தம் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கானா 3 ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம இப்போ எழுத போறோம் 2 square என்னது 2 square × 3 power 3 × 5 × 7 power 2 இது முதல் ஸ்டேட்மெண்டா ஓகே ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க 2 power 3 × 3 power 2 × 5 power 2 × 7 power 4 ஓகேங்களா அடுத்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க 2 × 3 × 5 power 3 × 7 × 11 ஓகேவா எல்சிஎம் சொன்னோமா எல்லா நம்பருமே நமக்கு எல்சிஎம் பொறுத்தவரையிலையும் இருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட்லையுமே எல்லா நம்பருமே நம்ம எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்து எழுதிக்கோமா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க பாருங்க 2 3 5 7 இருக்கா 2 3 5 7 இருக்கா 2 3 5 7 11 இருக்கா நம்ம எல்லாத்தையுமே எழுதணும் எல்லா நம்பரையுமே எழுதணும் பாருங்க 2 3 5 7 11 இதுவே HCF அப்படின்னு கேட்டிருந்தோம் அப்படின்னா நம்ம 11 தவிர 2 3 5 7 எல்லா டைம்லயும் காமனா இருக்கிறது மட்டும்தான் எழுதுவோம் எல்சிஎம் பொறுத்தவரை எல்லாத்தையுமே சேர்த்து எழுதுவோம் அடுத்தது எல்சிஎம்ல ஹையஸ்ட் ஃபேக்டர் எது வருதோ ஓகேவா ஹையஸ்ட் ஃபேக்டர் எது வருதோ நமக்கு அதுதான் எல்சிஎம் இருக்கும் பாருங்களேன் 2 power 2 2 power 3 2 இருக்குதா இப்ப நமக்கு 2 power 3 தான் அதிகமா இருக்குதா அப்ப இது வந்து 2 power 3 அடுத்து பாருங்க 3 power 3 3 power 2 3 இருக்குதா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல இப்ப நம்ம 3 power 3 இருக்குதா நம்ம
எங்க இருந்து வேணாலும் எடுத்துக்கலாம், பவர் அதிகமா இருக்கிறத எடுத்துக்கணும். 3 பவர் 3. அடுத்தது 5 பாருங்க, 5 பவர் 3 ஓகே. அடுத்தது 7, இப்ப 7 பவர் 2 7 பவர் 4 7 இருக்கு, இப்ப 7 பவர் 4. அடுத்து பாருங்க 11, எக்ஸ்ட்ரா இருக்கிறதையும் சேர்த்து எழுதணும், எல்சிஎம் பொறுத்தவரையும் எல்லாமே எழுதணும். 11, அப்ப நமக்கு ஆன்சர் என்ன அது 2 பவர் 3 × 3 பவர் 3 × 5 பவர் 3 × 7 பவர் 4 × 11 பாத்தீங்களா, 2 பவர் 3 × 3 பவர் 2 × 3 பவர் 3 ஆப்ஷன் ஏ பாருங்க. 2 பவர் 3 3 பவர் 3 5 பவர் 3 7 பவர் 4 × 11 ஓகேங்களா, அதான் உங்களுக்கு ஆன்சர். அடுத்தது இந்த எல்சிஎம்ல நம்ம ஃபேக்டரும் கண்டுபிடிக்கிறோம், நார்மலா இதையும் கண்டுபிடிச்சிக்கிறது பார்த்தோமா, அடுத்த சம் பாருங்களா. ஓகே, 172, 108 மற்றும் 2100 எல்சிஎம் கண்டறியும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா, சிம்பிள் மெத்தடா இதை நீங்க எனக்கு கண்டுபிடிச்சி ஆன்சரை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா. அடுத்தது அடுத்த சம் பாருங்க, அடுத்தது வந்து மாடல் 2. நம்ம முதல் மாடலை பத்தி பார்த்தோமா, இப்போ பாருங்க மாடல் 2 மாடல் 2 ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எல்சிஎம் மட்டும் கேட்டிருக்கோம், இதில் எப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்களேன். ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் நம்பர் சச் தட் வென் இட் இஸ் டிவைடட் பை 5, 6, 8 இட் லீவ்ஸ் எ ரிமைண்டர் 3 இன் ஈச் கேஸ் ஓகேங்களா. நம்ம வந்து ஒரு சின்ன நம்பரை கண்டுபிடிக்கணும், அந்த நம்பர் வந்துட்டு 5 டிவைட் ஆகணும், 6 டிவைட் ஆகணும், 8 டிவைட் ஆகணும். அதே மாதிரி அந்த டிவைட் ஆகக்கூடிய நம்பர் ஓகேங்களா, நம்ம அந்த நம்பரை இதில் டிவைட் பண்ணதுக்கு அப்புறமும் நமக்கு மீதி 3 கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா. ஒவ்வொரு நம்பரால் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு வந்து மீதி வந்து 3 கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கானா. அடுத்து இங்க பாருங்களா, நம்ம அதே தான் இப்ப தமிழ்ல கொடுத்துருக்கோமா, 5, 6, 8 வகுத்தால் வகுபடும் சிறிய எண்ணை கண்டறியவும், ஒவ்வொரு வழக்கிலும் மீதி 3 கிடைக்கிறது. ஒவ்வொரு நம்பர்லையும் நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 கிடைக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கா. இப்ப இதுக்கு வந்துட்டு நம்ம எல்சிஎம் நம்ம அது கண்டுபிடிக்கணும். பாருங்க நம்ம க்வெஸ்சன் தெரியுதுங்களா, ஓகே. இப்ப இதுக்கு வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணுமா, 5, 6, 8 பாருங்க, 5, 6, 8 ஓகே. இப்ப 6, 8 2 டிவைட் ஆகுமா, அதனால வந்துட்டு 2. இப்ப 5 இப்ப 3, 2, 6 4, 2, 8 இதுக்கப்புறமா என்ன நம்பரும் டிவைட் ஆகாதா, இதுக்கு நம்ம அப்படியே கண்டுபிடிச்சோம்னா எல்சிஎம் அவ்வளவுதான். பாருங்க 5, 2, 10 3, 4, 12 10 × 12 நமக்கு 120. இப்ப எல்சிஎம் வந்து நமக்கு 120 கிடைச்சிருச்சு, நமக்கு 120 ஆன்சரா. பாருங்க ஆப்ஷன்ல 123 கொடுத்துருக்கா, 117 கொடுத்துருக்கான், 243, 792 கொடுத்துருக்கானா, நமக்கு 120 ஆன்சர் வந்துருச்சா. இதுல பாருங்களேன் மீதி இன்னொரு ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்கான், ஒவ்வொரு வழக்கிலும் மீதி 3 கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கானா, நமக்கு டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 3 கிடைக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான். இப்ப 120 நம்ம வந்துட்டு இப்ப 5 டிவைட் பண்ணும்போது நம்ம டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். டிவைடர் பை 5 போட்டோம்னா நமக்கு என்ன வரும், 2 × 5 10 மீதி 20 இப்ப 4 × 20 இப்ப கம்ப்ளீட்டா டிவைட் ஆயிடுச்சா, இப்ப 24 × 120 வந்துச்சா, மீதி 3 கிடைக்குது அப்படின்னா +3 இருந்தாதான் நமக்கு மீதி 3 கிடைக்கும். அப்ப 120 + 3 ஆன்சர் வந்து நமக்கு 123. க்வெஸ்சன நல்லா பாத்துக்கங்க, எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், மீதி இருக்கிறத மீதியும் சேர்த்து கேட்டிருக்கான், அதனால 120 + 3 பாத்தீங்களா, இதுல 117 கொடுத்துருப்பான், நீங்க -3 போட்டு நீங்க அதை அப்படியே போட்டு கூடாது ஓகேவா. நம்ம ஆன்சர் வந்து 123 கண்டுபிடிச்சோமா, அதே மாதிரி இப்ப பாருங்க டிவைட் ஆகும்னு சொல்லி கொடுத்துட்டான். இப்ப 5 நம்ம டிவைட் ஆயிடுச்சு 120 பார்த்தோமா, இப்ப நம்ம 123 நம்ம 6 போட்டோம் அப்படின்னா என்ன வரும், 2 × 12 அப்ப 20 உனக்கு 120 வருமா, மீதி 3 ஓகே, மீதி 3 கிடைச்சிச்சா. அடுத்தது மறுபடியும் 8 நம்ம பண்ண போறோம், 123 8 8 பண்ணும்போது 1 × 8 வருமா, ஓகே, மீதி 43 அப்ப 5 × 8 40 மீதி 3 கிடைச்சிச்சா ஓகே. அவ்வளவுதான், நம்ம அந்த நம்ம கொடுத்துருக்க இதையும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் ஓகேங்களா. ஓகே பாருங்க அடுத்த சம் நம்ம பார்ப்போம்,